ஸோ நம்ம இந்த செக்ஷனில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற AWS இன்ஸ்டன்ஸை எப்படி SSH மூலமாக ஆக்சஸ் பண்ணுறதுன்றது பார்ப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், லாஸ்ட் வீடியோலேயே நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும் போதே கடைசியாக அந்த கீ வேல்யூ பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பேன், பெம் ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருப்பேன். அந்த பெம் ஃபைல் யூஸ் பண்ணி இப்போ எப்படி நம்ம அந்த த்ரூ குட்டி மூலமாக நம்ம சர்வர் ஆக்சஸ் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் காட்டுறேன். சரி, வாங்க நம்ம செஷனில் போகலாம். ஸோ இப்போ நம்ம போய் அந்த சர்வரை பார்ப்போம். நம்மளுக்கு லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கிற சர்வரை உங்களோட AWS கன்சோலில் பார்க்கலாம். EC2 ஓகே. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு சர்வர் என்ன இருக்கு, இந்த சர்வரை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னா SSH மூலமாக இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க பெம் ஃபைலை வந்து பிபிகே ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த பிபிகே ஃபைலை யூஸ் பண்ணி தான் நம்ம புட்டி மூலமாக சர்வரை கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண ஃபைல் இங்கே இருக்குது, இது அந்த பெம் ஃபைலு. இந்த ஃபைலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி நான் ஒரு ஃபோட்டோவில் வச்சுக்கிறேன். இந்த இப்போ பெம் ஃபைலாக இருக்குது, இதை பிபிகே ஃபைலாக மாற்றணும். ஸோ நம்ம இந்த புட்டி ஜென்ரேட்டர் மூலமாக ஃபஸ்ட்டு பிபிகே ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். அது வந்து புட்டி ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதில் இந்த பெம் ஃபைலை லோட் பண்ணி பிபிகே ஃபைலை ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் அந்த டிகோலனில் க்ளவுட் ஃபோல்டர் தான் இருக்கேன், அதான் அந்த ஃபைல் எனக்கு விசிபிள் ஆகலை. ஏன்னா ஃபைல் டைப்பு பிபிகே ஃபைல் மட்டும் தான் லிஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆல் ஃபைல்ஸ் மாற்றிப்போம். இப்போ இந்த பெம் ஃபைல் லோட் ஆயிருக்கு, இதை செலக்ட் பண்ணுவோம். ஸோ செலக்ட் பண்ணவுடனே அது ஜென்ரேட் ஆகிடுச்சி. ஜென்ரேட் ஆனவுடனே நம்ம அப்படியே இந்த ப்ரைவேட் கீ ஃபைல்ஸை சேவ் பண்ணுவோம். ஆர் யூ ஷுர் வாண்ட் டு சேவ் திஸ் கீ வித்தவுட் ஃப்ரேஸ் பாஸ் ஃப்ரேஸ் டு ப்ரொடெக்ட் இட்? எஸ் வித்தவுட் பாஸ்வேர்டை நம்ம செட் பண்ணிக்கலாம். வித்தவுட் பாஸ்வேர்டு எல்லாமே எஸ். எங்கே சேவ் பண்ணுறேன்னா இதே இடத்துலையே. இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், லேர்ன் பிகே பிபிகே கொடுத்துக்கிறேன். ஃபைல் அப்படியே கொடுத்துக்கிறேன், அது பிபிகே எக்ஸ்டென்ஷன்லேயும் சேவ் ஆகும். ஸோ அவ்வளோதான், நமக்கு இந்த ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது புட்டி ஓப்பன் பண்ணுறேன். புட்டி ஓப்பன் பண்ணி இப்போ அந்த சர்வரை கனெக்ட் பண்ண போகிறோம். அது கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த சர்வரோட ஹோஸ்ட் நேம் தேவைப்படும். ஸோ அந்த ஹோஸ்ட் நம்ம எப்படி எடுப்போம்னா, நீங்கள் அந்த இன்ஸ்டன்ஸை க்ரியேட் கிளிக் பண்ணிங்கனாவே இந்த பப்ளிக் டிஎன்எஸ் நேம்னு இருக்கும், இதுதான் அந்த நேமு. இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. இதில் அந்த ஹோஸ்ட் நேம் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் SSH-னு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆத்துன்னு ஒன்று வரும். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆத்தன்டிகேஷன் பேராமீட்டர் இங்கே தான் வந்து அந்த கீ ஃபைல் நம்ம செட் பண்ணணும். ப்ரௌஸ் பண்ணி இந்த டிகோலன் லவுட்குள்ளே நம்ம பிபிகே ஃபைல் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ப்ரைவேட் கீ, அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்தமாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதுக்கு எஸ் கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம உபுண்டு சர்வர்ன்றதுனால எப்போவுமே இதோட யூசர் நேம் வந்து உபுண்டுவாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் லினக்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா EC2 யூசர்னு வரும். உபுண்டு சர்வர்ன்றதுனால யூசர் நேம் உபுண்டுவாக தான் இருக்கும். கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சர்வர் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதில் போய் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம். எல்எல்க்கு தான் லிஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைல்ஸ். ஸோ இதுபோல் தான் நம்ம இப்படி தான் நம்ம வந்து நம்ம இன்ஸ்டன்ஸை பிபிகே ஃபைல் மூலமாக கனெக்ட் பண்ணுறது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஸோ தட் அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடும்போதெல்லாம் உங்களுக்கு பார்ப்ப போகிறோம்.
தேங்க்யூ.